எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொது தமிழ் டெஸ்ட் நம்பர் 32க்கான காணொளி. முதல் கேள்வி: மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இவ்வடிகள் இடம்பெறும் நூல். இனியவை நாற்பது. ஆசனத்தில் பூசனைகள் அமர்வித்து விருப்பினுடன் வாசம் நிறை திருநீற்று காப்பேந்தி மனந்தலைப்ப இப்பாடலடிகள் இடம்பெறும் நூல். இதுக்கு சரியான விடை பெரிய புராணம். நீலமுடி தரித்த பழமலை சேர் நாடு நீரமுதமென பாய்ந்து நிரம்பு நாடு இப்புகழ்மிக்க பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல். பாஞ்சாலி சபதம். நாட்கரணங்கள் எனப்படுவது மனம் புத்தி சித்தம் அகங்காரம். தமிழ் கெழு கூடல் என்று மதுரையை போற்றிய நூல். புறநானூறு, நல்லா வச்சுங்க, தமிழ் கெழு கூடல் மதுரை. சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என கூறியவர். வள்ளலார். நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் மூன்றாம் திருவந்தாதியை இயற்றியவர். பேயாழ்வார். தமிழ் எண் கணக்கை தீர்க்க கூட்டல் க 0. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ச அ. அடுத்து தமிழ் எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 9 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாவே உங்களால் பதிலளிக்க முடியும் ஈஸியாக. இந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கேட்டுக்கிறான், காங்கிறது 3, அங்கிறது 8, அடுத்தது க 1, 0 to 0. அப்போ 48, 38 + 10 = 48. அப்போ 4 சா அ 8, 48 அப்போ தான் சரி. 0 to 9 தமிழ் எண்களை ஞாபகம் வச்சுக்க, நான் பல முறை சொல்கிறேன். அடுத்து தென்னம்பொறுப்பு என்பது பொதிகை மலை தென்னம்பொறுப்பு. யான் பெற்ற பெருந்தவ பேரு என்னை அன்றி இரு நிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றாரே இவ்வடிகள் இடம்பெறும் நூல். வில்லிபாரதம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என பாடியவர். இதுக்கு சரியான விடை வள்ளலார். நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்பு மின் இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல். புறநானூறு,
களித்தொகையில் நெய்தல் களியை பாடியவர். களித்தொகையில் நெய்தல் களியை பாடியவர் நல்லந்துவனார். நம்மாழ்வாரையே தெய்வமாக கருதி பாசுரங்களை பாடியவர் மதுரகவி ஆழ்வார். மதுரகவி ஆழ்வார். காந்தியடிகள் எந்த நாடக நூலை படித்தது முதல் தன் பெற்றோரிடம் அன்பு செலுத்தலானார்? இதுக்கு சரியான விடை சிரவண பிதுர்பத்தி. சிரவண பிதுர்பத்தி. நாமார்க்கும் குடியல்லோம் எனும் பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாட தூண்டியது? பாரதியார். சிலம்பு டேஸ் நிரப்புக. சிலம்புனா கண்ணகி. மணிமேகலை மாதவி, அதாவது ஒவ்வொருத்தரோட தொடர்புடையவர்கள். கம்பராமாயணம் சீதை. சூளாமணி சுயம் பிரபை. சுயம் பிரபை. அலை என்ற சொல்லின் பொருள். அலை என்ற சொல்லின் பொருள் புற்று. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலை. அழைத்தல் கூப்பிடு, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலை, அலை ஒளி இந்தலா. குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம். குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் முருகன். முருகன். பத்துப்பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல். பத்துப்பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு. நாடகவியல் எனும் நூலின் ஆசிரியர். நாடகவியல் எனும் நூலின் ஆசிரியர் பருதிமாட்கலைஞர். திரிகடுகம் நூலின் ஆசிரியர் நல்லாதனார். நல்லாதனார். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொதுத்தமிழ் டெஸ்ட் நம்பர் 32 காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். அதே மாதிரி இந்த காணொளி வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மட்டும் இல்லாமல் தற்போது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமு வருகிற ஆகஸ்ட் மாதம் நடைபெற உள்ளது. அதனால் அந்த தேர்வுக்கு படிக்கிறவங்களும் இந்த ஒவ்வொரு காணொளியும் பொதுத்தமிழ் வரக்கூடிய காணொளிகளை தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு செப்பரேட்டாக இருக்குது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமில். அதனால் இது வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து அந்த தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிறவங்களும் பாருங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். நன்றி.